தமிழகத்தில் செப்டம்பர் 1 தேதி முதல் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் கொரோனா பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் 4 கட்ட தளர்வுகள் அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் தமிழகத்திலும் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்படவுள்ளன. எனினும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் மாவட்டங்களுக்கிடையே பயணம் செய்ய தற்போது நடைமுறையில் உள்ள இ பாஸ் ரத்து, குறைந்த எண்ணிக்கையில் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதி உள்ளிட்ட தளர்வுகள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.